கடன் திருப்பி கொடுக்காத வழக்கில் நீதிமன்றம் போனவரோட செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்களை நினைக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க. திரையில் வசனத்திற்கு வாயசச்சு நடனம் ஆடி சண்டைகள் போடக்கூடிய நடிகர்கள் மீது இந்த மக்களுக்கு எத்தனை கொள்ள ஆசை, அது அவர்களோட முயற்சிக்கு கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அப்படின்னாலும் கூட அது அவங்களோட வேலை, அதுக்கு தான் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளமும் கொடுக்குறாங்க. ஆனால் இதை என்றைக்குமே உணர்றது கிடையாது இந்த ரசிகர்கள். திரையில் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஹீரோக்கள் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு எண்ணி வருங்காலத்தில் அவங்களே நம்மளை ஆளணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அளப்பரிய அன்பை கொட்டிடுறாங்க. இப்படி ரசிகர்கள் நடிகர்களோட வேலையை பாராட்டுறதோடு இல்லாமல் அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்கறது அவங்களுக்கு சில சமயம் எரிச்சலை கொடுக்கிற விதமாகவும் இருந்துரும். சுதந்திரமா தனிப்பட்ட விஷயங்களுக்காக அவங்களால சாலையில நடமாட முடியாது, உடனே அவங்களை சூழ்ந்துகிட்டு செல்ஃபி எடுக்க துவங்கிடுவாங்க. இதனாலேயே உள்ளூர்ல எந்த நடிகரும் வீதிகளில் நடமாடுறதே இல்லை, வெளிநாடுகளுக்கு போய் அங்க தங்களோட நேரத்தை செலவிடுறதா வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் விஷாலும் இன்னைக்கு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகியிருக்காரு. கடன் செலுத்த தவறின வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றம் போனவரை சூழ்ந்துகிட்ட ரசிகர்கள் தொடர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகிட்டு வருது. இதை பார்த்த சினிமா ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க. நடிகர் விஷால் நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு வராரு. இதன் மூலமா பல படங்களை தயாரிச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ஒரு படத்துக்காக சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியனோட கோபுரம் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 21,29,000 ரூபாயை கடனாக வாங்கியிருக்காரு. இந்த கடனை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு துணை வந்தாங்க லைகா நிறுவனம். அப்படி விஷால் அன்பு செழியன் கிட்ட வாங்கின 21,29,000 லைகா நிறுவனமே கொடுத்துட்டாங்க. இந்த கடனை திருப்பி விஷால் செலுத்துற வரைக்கும் அவரோட பட நிறுவனத்தோட அனைத்து பட உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு தான் வழங்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில விஷால் எங்களுக்கு வழங்க வேண்டிய 21,29,000 ரூபாய் கடனை வழங்குற வரைக்கும் வீரமே வாகை சூடும் படத்தை வெளியிடுறதுக்கும் விற்கவும் தடை விதிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல லைகா வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பெயரில் 3 வாரங்களில் நிரந்தர வைப்பீடு தொகையாக 15 கோடி ரூபாயை கட்டணும் அப்படின்னு விஷாலுக்கு உத்தரவிட்டுச்சு. இந்த வழக்கு மறுபடியும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்போ விஷாலும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். ஏன் இன்னும் நீதிமன்ற உத்தரவை நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்னு விஷால் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு லைகா நிறுவனம் மேல்முறையீடு செஞ்சதுனால தான் பணத்தை கொடுக்க முடியல, எனக்கு ஒரே நாளில் 18 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விஷால் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. படத்தில் நடிச்சுக்கிட்டே கடனை நீங்க திருப்பி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சிட்டதா அப்படின்னு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னோட சினிமா வாழ்க்கை முடியல, நஷ்டத்தை சரி பண்றதுக்காக தான் நான் படத்துல நடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு விஷால் தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விஷாலோட விளக்கத்தையும் சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 9 தேதிக்கு ஒத்தி வச்சாரு. அன்றைய தினமும் நீதிமன்றத்துல விஷால் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதிமன்ற அறைக்குள்ள இப்படி பரபரப்பா வழக்கு விசாரணை நடந்து முடிக்க வெளியே வந்த விஷால ரசிகர்கள் சூழ்ந்துகிட்டாங்க. ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது அவரால் எப்படி சிரிக்க முடியும், இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரசிகர்களோட செல்ஃபிக்கு ஒரு பொய்யான சிரிப்பை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் மிகவும் அவசியம்தான். ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நிலைமை என்ன, இப்போ போய் நான் முகத்துக்கு முன்னாடி செல்ஃபோட நீட்டலாமா அப்படிங்கிறத ரசிகர்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமா ஆர்வலர்கள்.